சேலம் அருகே குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல சாலை அமைத்து தரக்கோரி மலைவாழ் மக்கள் அரை நிர்வாணமாக வந்து மாவட்ட ஆட்சியரிடம் ஆவணங்களை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே உள்ள காஞ்சேரி காட்டுவளவு கிராமத்தில் 20-க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் குடும்பமாக வசித்து வருகின்றனர். இங்கிருந்து மருத்துவ சேவைக்காகவும் பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதற்கு சாலை வசதி ஏற்படுத்தி தருமாறு பலமுறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து காட்டுவளவு கிராம மக்கள் அரை நிர்வாணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக வந்து தங்களது ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட அனைத்தையும் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவலர்கள் தடுத்து நிறுத்த முயன்றனர். ஆனால் தடுப்புகளை மீறி சென்றவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சில மணி நேரம் பரபரப்பு நிலவியது. நாங்கள் 20 குடும்பம் இருக்கோம் சார், 20 குடும்பம் மலையாள மக்கள். எங்களுக்கு தடப்பசியே இல்லை. இவனால் எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கல, எங்கள் பிள்ளைங்களாவது படிக்கணும்னு நாங்கள் கேட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் கலெக்டர் சார்கிட்ட 6 மனு கொடுத்துருக்கோம், 6 மனு கொடுத்துருக்கோம். இங்கே இவர் விட்டா சொத்தம் இல்லை, இவர் சொல்கிறாரு. இது வரைக்கும் வட்டாட்சியாரோ தாசில்தாரோ இடத்துக்கே வரதே இல்லை. கடைசியாக நாங்கள் வந்து பார்த்துட்டு விவோ வச்சு புறம்போக்குதில் இருக்கு, பட்டா யார் விடுறாங்க என்னன்னு எல்லாமே கேட்டு டீட்டெயிலாக ஒப்படைச்சோம். சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வராங்க, அவங்க ஏதாவது எங்கள் இடத்துல போகக்கூடாது, நீங்கள் டேப் பிடிக்கூடாதுன்னு போயிடறாங்க. அவ்வளோதான், எந்த ரீசனுமே சொல்லுங்கள் சார். சுத்தமான கரடு, அந்த கரடு வீடியோ நான் வீடு செல்லில் வச்சுருக்கேன். சுத்தமான கரடு, நாங்கள் அதில் தான் நடந்து கேட்குறோம். அதிகமாக நாங்கள் கேட்கல, வெறும் 500 மீட்டர் அந்த போனால் நாங்கள் 20 பிள்ளைங்க 20 குடும்ப பிள்ளைங்களும் பள்ளிக்கூடம் போயிடும்.